ஆண்டாள் மேடம் திரு புகாரி ரெண்டு பேருமே அடுத்தடுத்து பதில் சொல்லிடுங்க என்டிஏ அப்படின்னா என்னென்ன டெபனேஷன் கொடுக்குற திரு மோடி என்டிஏனா புதிய இந்தியா என்டிஏனா வளர்ச்சியடைந்த இந்தியா என்டிஏனா லட்சிய இந்தியா ஒரு கோல் இருக்கு அவங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கு அப்போ அதை நோக்கி அவங்க நகர போகிறாங்கிற போது நீங்கள் எல்லோரும் காத்துட்டு இருக்கீங்க எப்படியாவது அங்கே சண்டை வந்துடும் அப்படின்னு இல்லை அவங்களுக்கு கோல் இருக்கு புதிய இந்தியா வளர்ச்சியடைந்த இந்தியா லட்சிய இந்தியாவை நோக்கி நகர்றாங்க நாங்கள் சண்டைக்காக காத்துட்டே இருக்கு நாங்கள் விதைத்ததே அன்பை தான் திரும்ப திரும்ப அன்பையும் நம்பிக்கையும் வெளிச்சத்தையும் விதைத்தோம் தான் எங்களுக்கு இந்தியா கூட்டணிக்கு இவ்வளவு தொகுதிகள் கிடைத்திருக்கின்றன வெற்றி கிடைத்திருக்கிறதுங்கிறத நீங்கள் நினைவு வச்சுக்கணும் நீங்கள் பேசின அந்த பரப்புரையெல்லாம் எடுத்து பார்த்தா நிச்சயமாக நோ டெமோக்ரஸி அலையன்ஸ் தான் என்டிஏ அப்படின்னு நான் சொல்லுவேன் நோ டெமோக்ரசி அலையன்ஸ் அங்க ஜனநாயகமே கிடையாது அங்க நல்லிணக்கம் கிடையாது பிரிவினைவாதம் மட்டும் தான் உண்டு மொழிவாதம் மட்டும்தான் உண்டு இந்த மாதிரியான ஒரு சூழலை வைத்துக்கொண்டு இப்ப திடீர்னு பிரதமரோட வார்த்தைகள் எல்லாமே மாறி போச்சு அகராதியே மாறி போச்சு கன்சென்சஸ் அப்படிங்கிறாரு அவருக்கு அப்படின்னா அர்த்தம் என்னன்னு தெரியுமா கூட்டமைவு எல்லாரையும் அரவணைத்து போதல் அப்படிங்கிறாரு புதுசா அந்த வார்த்தை அவர் இப்போது பேசிக் கொண்டிருக்கிற எல்லா வார்த்தையும் அவருக்கு புதிதாக திணிக்கப்படுகிறார் யார் அவரோட ஸ்கிரிப்ட் ரைட்டர்னு அது எதுவுமே அவரோட வார்த்தைகள் அஞ்சு வருஷம் எதுக்கு கேட்டாருன்னு திரும்ப திரும்ப யோசிச்சுட்டு இருக்கோம் இந்தியாவோட ரூபாய அமெரிக்க டாலருக்கு நான் உயர்த்தி காட்டுவேன் சொன்னதுக்காக அவர் சொன்னது அஞ்சு வருஷம் என்ன கொடுங்க நான் உயர்த்தி காட்டுவேன் இல்லையா என்ன தூக்கல போடுங்கன்னு சொன்னார் செய்யவே இல்லை அதே மாதிரி இப்போவும் அவர் ஹி டேக் ஓனர்ஷிப் அவர் எல்லாமே கிளி மாதிரி சொல்லப்படுவதை சொல்லுவார் கிளி தான் சொல்ல சுயம் கிளி இல்ல அவர் சொல்லப்படுவதை திருப்பி சொல்லுகின்ற ஒரு கிளி அதுவும் நாக்பூர் கிளி அப்படிங்கறத நீங்க நினைவில் வச்சுக்கோங்க கேள்வி அதுதான் ஆனா மேடம் சொன்னதுல ஒரு இன்டர்பிரேஷன் அதை சேர்த்தே நீங்க பதில் சொல்லுங்க பாஜகவுடைய சித்தாந்தம் தான் புதிய இந்தியா லட்சிய இந்தியா வளர்ச்சியடைந்த இந்தியான்னு சொல்லியிருந்தா அவர் என்டிஏ குறித்து சிந்திக்கல இன்க்ளூசிவ் பாலிட்டிக்ஸ் குறித்து சிந்திக்கல என்ன சொல்லலாம் அவர் ரொம்ப தெளிவாக என்டிஏனா என்ன என்னால தான் தமிழ்நாட்டில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு என்டிஏனால தான் தென்னிந்தியாவில் பதிக்க முடிஞ்சதுன்னு எல்லோரையும் அரவணைச்சு தான் அவர் இந்த முறை டிராவல் பண்ணுறாரு சரி சார் இது என்டிஏங்கிறது கூட்டணி என்டிஏங்கிறது வந்து தேர்தல் முடிவுக்கு அப்புறம் உண்டாச்சா அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே வந்துருச்சா முன்னாடியே முன்னாடியே வந்துருச்சு அப்போ கெதுக்கு கேரண்டிக்கு பேர் மோடிக்கு கேரண்டினாரு குறைஞ்சபட்சம் பிஜேபியோட கேரண்டின்னு சொன்னாரா எல்லா இடத்துலையும் தன்னை தன்னுடைய பெயரை முன்னிலைப்படுத்தி கொண்ட ஒருவர் எல்லா ட்விட்டர்ல வந்து மோடிக்கா பரிவாரம்னு போடுறாங்க அதெல்லாம் நம்ம கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை போட்டோம் அதை அவங்க கட்சிக்காரங்க அவங்க போட்டுக்கிறாங்க ஒரு கட்சி இந்திய வரலாற்றிலேயே இந்திய சுதந்திர இந்திய வரலாற்றிலேயே தன்னை மையப்படுத்தி ஒரு தேர்தல் வாக்குறுதியை கொடுத்து அதுக்கெல்லாம் மோடிக்கு கேரண்டின்னு சொன்னவர் இன்னைக்கு என்டிஏன்னு பேச வச்சிருக்கு சார் இந்த ஜனநாயக திருவிழா இதை தான் நீங்க முதல்ல கவனிக்கணும் நாங்க வந்து பிரச்சனைக்கு எதிர்பார்த்து இல்லை பிரபுல் பட்டேல் பிரச்சனையில் இன்றைக்கு அஜித் பவார் வெளியேறே வேடிக்கை பார்த்துக்கலாம் நான் வெயிட் பண்றேன் அப்படின்ட்டார் அதே சரத்பவருடைய குடும்பத்திலிருந்து வந்த கூடிய ரோஹித் பவார் நீங்க என்ன சொல்றாரு நாங்க வந்து இந்த இருந்து எனக்கு ஸ்டேட்ல மினிஸ்டர் பதவி வேணும் இல்லைன்னா அவர் காங்கிரஸுக்கு போயிருவாருங்கிறாங்க அவர் கட்சியில இருக்கக்கூடிய பிரகாஷ் சோலங்கி என்ன சொல்றாரு அங்க இருந்து இப்ப பிஜேபி கூட இருக்கிற பிரகாஷ் சோலங்கி என்ன சொல்றாரு அவர் எம்எல்ஏ அவர் என்ன சொல்றாரு அவர் பிஜேபி ல போய் சேர போறாரு அப்படிங்கிறார் பிரச்சனை ஆல்ரெடி அங்கே உருவாயிருச்சு அங்க நடந்து கொண்டு இருக்கிறது நீங்க இன்னொரு ஒரே ஒரு பாயிண்ட் கூட நான் சொல்லிடுறேன் நீங்க கேட்டதுக்காக நீங்க எங்களுக்கு விஷயன் இருக்குது இந்தியாவை பலப்படுத்த போறோம் இதுதான் இந்தியா புது இந்தியாவை படைக்க போறோம்னா இந்த தேர்தல் பிரச்சாரத்தை ஒரு மரியாதை எங்கேயாவது பேசுனீங்களா நீங்க பேசினதெல்லாம் என்ன மாடு இருந்தா புடுங்கி கொடுத்துருவாங்க மங்கள் சூத்திரா இருந்தாங்க இதைத்தானே நீங்க தொடர்ந்து பேசுனீங்க இப்பதானே இப்ப உங்களுக்கு இவ்வளவு பெரிய பேரிடிய ஜனநாயகம் நிறைவு கருத்து பாஜகவுடைய செல்வாக்கு குறையுது திரு மோடின்ற ஆளுமையின் செல்வாக்கு குறையுதுங்கிற பிறகு என்டிஏ இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ்ங்கிற புள்ளியை நோக்கி நகர்ந்து இருக்கிறாரா திரு மோடி எதிரணி கம்பைன் ஆகி ஒன் டு ஒன் கொண்டு வர்றாங்க அதுதான் அங்கே பிரச்சனை அதே வாக்கு வலி வீதத்தை பெற்றுட்டார் மோடி லீடர்ஷிப்புக்கு இந்தியா ஃபுல்லாக ஒன் டு ஒன் கொண்டு வரதான் பிரச்சனை அப்போ இவங்களும் அலைஸை இன்க்ரீஸ் பண்ணணும் காங்கிரஸ் கூட இவங்க போயிருவாங்களா மாட்டாங்கிறங்க இடத்துல சான்ஸ் எடுக்கக்கூடாது ஒரு சாலை கூட பிஜேடி காங்கிரஸ் கம்பைன் பண்ண மாட்டாங்க சான்ஸ் சான்ஸ் இருக்குது அதில் வந்து அலர்ட்டாக இருக்கணுங்கிற அந்த பொலிட்டிக்ஸ் தான் இருக்குது இன்னொன்று கவர்மெண்ட் ஸ்டெபிலிட்டியில் பிரச்சனை இல்லை தெர் இஸ் நோ அதர் ஆல்டர்னேட்டிவ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவகௌடா கவுர்மெண்ட் குஜராத் கவுர்மெண்ட் எல்லாம் ஹோமோஜினியஸ் காங்கிரஸ் கையில் இருந்தது விபிசிங் கவுர்மெண்ட் ஹோமோஜினியஸ் என்டிடி பிஜேபி கையில் இருந்து இது வந்து அறுபது பேர் சோ மெனி என்டிஜி என்டிட்டிஸ் அவங்கெல்லாம் கம்பைன் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு எதிராக போகறதில்லை ஸோ எந்த எந்த கட்டத்தில் மோடி மெஜாரிட்டி நிரூபிக்கணும்னு சொல்ல வந்தாலும் மெஜாரிட்டி நிரூபார் பிகாஸ் தர் இஸ் நோ அதர் ஆல்டர்னேட்டிவ் பட் அலைன்ஸ் அர்த்திமேட்டரிக்கில் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் வந்து அலைன்ஸ் முக்கியம் குறிப்பாக தேவகடா இல்லைன்னா கர்நாடகா என்ன நிலைமை ஆயிருக்கும் ஆர்எல்டி இல்லைன்னா வெஸ்டர்ன் இப்பி என்ன ஆகிருக்கும் மீண்டும் ஜேடியூ எடுக்கலைன்னா பீகார் என்ன ஆகிருக்கும் ஸோ இந்த ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு அவங்க எண்ணி நடைபெயுவாங்க